சுத்தமான தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை நறுக்கி வச்ச பல்லாரி அடுத்தது நறுக்கி வச்ச தக்காளி இப்போ நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காயை போட்டுருவோம் நம்ம இப்போ தண்ணி ஊத்திடுவோம் மஞ்சள் சீரகம் போட்டு அரைச்ச தேங்காய் வனம இப்ப உள்ள போட்டுருவோம் அடுத்து நம்ம மல்லிப்பொடி போட்டுருவோம் அடுத்த வத்தல் பொடி அடுத்த இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சா புளி தண்ணி ஊத்திடுவோம் அடுத்த நம்ம இப்போ பருளுப்பு போட்டுருவோம்
இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் இவ்வளவு பாடுபட்டது இல்ல. இது பண்ணலாம். பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கல் பொங்கல் பொங்கல், பொங்கலா பொங்கல, பொங்கலா பொங்கல, பொங்கலா பொங்கல, பொங்கலா பொங்கல, பொங்கலா பொங்கல். மணி 5:30 ஆச்சு அப்பா, மணி 5:30 ஆச்சு. எவ்வளவு இருட்டி இருக்குதுல, கட்டுமையான மலை எங்க ஏரியாவில் கன்னியாகுமரியில கிண்டாதுங்கண்ண கொதிக்கண்ண. பாடு 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 பாடு. இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிட்டு என்ன நம்ம அப்படியே சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. அந்த முருங்கைக்காய் சாரும் சாப்பாடுக்கு ஏத்த மாதிரி அழகா இறங்கிருக்குல்ல. இந்த மழை நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு ஒரு உடம்பு ஒரு சூடு ஏத்ததான் செய்யுது. ஜம முருங்கைக்காய் தான் சூப்பரா இருக்குதுங்க.